சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த பொண்ணையும் அந்த பையனையும் கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க சித்தப்பா அனுப்பிச்சு வச்சீங்கன்னா இந்த பொண்ணு வந்துடும். சரி ஐயா, நீங்க போ. சித்தப்பா குப்பி, ஒண்ணும் இல்ல சித்தப்பா, அவ்வளவுதான், எல்லாம் சரியாயிருச்சு. அம்மா நீ போ. அப்பா மாலத்தை கெடுத்துட்டியே நீ. ஏங்க என்னங்க நீங்க காட்டு முறை திறமை நடந்துக்கிறீங்க? ஏய் வாய முறை வேலைக்கார பயில. ஜாதியை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. ஏன்டா பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? என்கிட்ட வாங்கி தன்ன பையன் தான்டா நீ, உனக்கு என் பொண்ணு கேக்குதா? யாரோட உபதேசம்டா இதெல்லாம்? சொத்து நிறைய இருக்கு, பொண்ணை புடிச்சு சொத்தை போடுறாமனு உங்க அப்பா சொல்லி கொடுத்தானா? வெட்டி புதைச்சிடும்டா. இந்த பாருங்க மோகன், நீங்க கேட்டபடி உங்க பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தேவை இல்லாம ஜாதி அதுன்னு சொல்லி வம்ப வளர்க்காதுங்க. ஜாதியை பார்க்காம தாங்க நம்பிக்கையோட அவனை வீட்டுல விட்டேன். கடைசியில என் குடும்பத்திலே கைய வச்சிட்டான் பிச்சைக்கார பையன். டேய் போடா, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, சொத்தை புடுங்கிறதுக்கு நாம போட்டு திட்டமெல்லாம் தோத்து போயிடுச்சுன்னு. உழைச்சு பிழைக்கிறதுக்கு வழிய பாருங்கடா. உழைக்க முடியலையா பிச்சை எடுங்க. அதை விட்டுட்டு பொண்ணை தூக்குற பழப்பெல்லாம் ஒரு பழப்பாடா? யோ, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னையா பணம் வச்சிருக்கிற துமுறா? பணம் வச்சிருந்தா வச்சுக்க, உன் பணம் உன்னோட, யார் யாரை கேட்டது? பணத்துக்காக பொண்ணை தூக்குறேன்னு சொன்னீல்ல, அப்படி தூக்குறதா இருந்தா உன்னே விட பெரிய பணக்காரன் பக்க தெரியாதே. உன்ன சொல்லி தப்பு இல்லையா, உன் புத்தி ஈர புத்தி, எப்ப பார்த்தாலும் பணம் காசுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கல, அதனாலதான் அப்படி பேசுற. நீ வியாபாரி தானே, வேற எப்படி பேசுவ? நல்ல வேலை கிடைச்சா உன் பொண்டாட்டி புள்ள கூட விக்கிறதுக்கு தயங்க மாட்டே நீ. தகவலை யாரு பார்த்து என்ன பேசுற? ரேவதி பேசுற வார்த்தைக்கு எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு.
நான் எதுக்கு ரேவதி மன்னிப்பு கேக்கணும்? பணம் காசுக்காக பொண்டாட்டி புள்ளைய கூட மித்திர வரணும்னு சொன்னல்ல அதுக்காக. அப்ப அவர் மட்டும் எங்களை சொல்லலாமா? பணம் காசுக்கு ஆசைப்பட்டு தான் உன்னைய காதலிக்கிறதுக்கு எங்க அப்பா என்னை தூண்டி விட்டாருன்னு சொல்லலாமா? முதல்ல அவர் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு, அதுக்கப்புறம் நான் கேக்குறத பத்தி யோசிக்கலாம். வேற ஜாதியில பிறந்தவனா கேவலப்பட்டவன் நினைச்சுட்டு இருக்கீங்களா நீங்க? எங்க அப்பாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க நீ? கேவலப்பட்டவன் இல்லாம வேற என்ன? ஏய் என்னடி ரொம்ப பொங்குற? நான் கேவலப்பட்டவனா? எதுக்கு நீ என்னோட ஓடி வந்தா? ஏய் என் பொண்ண வாடி போடினா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். பிறந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி மரியாதையா பேசு. முதல்ல நீங்க மரியாதை கொடுக்க கத்துக்குங்க, அதுக்கப்புறம் யாரு மேல் ஜாதி யாரு கீழ் ஜாதி ஆராய்ச்சி பண்ணலாம். வாயை மனசின் திறந்தா உள்ள இருந்து வர்றதெல்லாம் குப்ப. இதுல ஜாதி வித்தியாசம் வேற. போமா வேலையை பாத்துட்டு. தங்க வேலு தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. ஏய் உங்க அப்பனு ஆத்தாளம் தாண்டி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அறிவுரை சொல்றதா இருந்தா அங்கே சொல்றீ. என்னமோ நான் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி பேசுறீங்க. என்னோட சேர்ந்து நீ தானே ஓடி வந்தா? நான் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் உன்னை இழுத்துட்டு வந்தேனா? நீ எதுக்கு என்னோட ஓடி வந்தா? நீ இவ்வளவு அசிங்கமான ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை காதலிச்சிருக்கவும் மாட்டேன், உன் கூட ஓடி வந்திருக்கவும் மாட்டேன். நீ ஜாதியை தாண்டி யோசிக்கிற பொண்ணுன்னு தாண்டி நினைச்சேன். ஆனா நீயும் அந்த சாக்கடையில் நெளிகிற புழுதான்னு தெரிஞ்சிருந்தா நானும் உன்னை காதலிச்சுக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன கேட்டு போச்சு? நம்ம காதலிச்சதாவே இருந்துட்டு போகட்டும். இன்னையில இருந்து நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கு நடுவுல எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓடி போ, அந்த ஜாதி வரி பிடிச்ச கும்பலோட போ. பணங்காசு வச்சிருக்க மாப்பிள்ளையா பார்த்து உங்க அப்ப உன்னை விப்பேன். போ, ஆட்ட ஓட்டிட்டு போற மாதிரி உன் ஜாதிக்கார புருஷன் ஓட்டிக்கிட்டு போவேன். அவனோட போய் உன் ஜாதி மந்த பெருக்கு. எனக்கு என்ன மானம் கெட்ட பயிலுக? இதெல்லாம் ஒரு ஜாதி, இதுக்கெல்லாம் ஒரு மானம்? டே விளக்கணைகளா, மான ரோசம் எல்லாம் மனுஷனுக்கு தாண்டா, ஜாதிக்கு இல்ல. முட்டா பயில்களா, ஏண்டா ஏன் ஜாதிக்கார பொண்ணை கட்டலான்னு பாக்குறியோ? உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. இவரு விட்டுருக்கு, இவரு விட்டுருக்கு, இவரு விட்டுருக்கு, விட்டுருக்கு, வெட்டிராதீங்க, விட்டுருக்க, இவரு விட்டுருக்கு. மகேஷ் ரெடியா? மகேஷ் ரெடினே. ஊர்க்காரங்க யாரும் இல்லையே? அவங்க எல்லாம் வரல, வண்டியில சித்தப்பா மத்தவங்களும் உட்காந்துருக்காங்க. கூட்டிட்டு வந்துட்டுமா? என்னன்னு கூட கேட்டிருக்க மாட்டேன்.
இப்படி இவ்வளவு பெரிய அடிதடி ஆனதுக்கு அப்புறம் அவங்களை நான் வீட்டுக்குள்ள சேர்த்தேன்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணோட ஜாதிக்காரங்க அருவாள் எங்கத்தையும் தூக்கிட்டு பின்னாடியே வந்தாங்கன்னு வச்சுக்கோ. உள்ள உட்கார வச்சு உங்களுக்கு சோறு போடும் போது யாருக்கடி சோறு போட்டு அருவாளை வச்சு என் மண்டையில ஒரே போடு போட்டாங்கன்னா எதுக்குனே வம்பு. சாப்பாடு வேணும்னு கேட்டேன், நான் ரெடி பண்ணிட்டேன், பொட்டரமும் கட்டியாச்சு, இதை எடுத்துட்டு கிளம்புனே, போற வெள்ள கார்லயும் சாப்பிட்டுக்கோங்கண்ணே, பிடினே கூட்டிட்டு வரணும் பிடி. மகேஷ், உன் மனசுக்கு இந்த அளவுக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம், நீ இருந்துக்க நான் பாத்துக்கிறேன். போன போன வேமா வேமா. அக்கா எங்க உங்க அங்கதான இருக்க சொன்ன, ஏன் இங்க வந்தீங்க? காஜா தான். அக்கா தான், நாங்க காரணம் தான் இருந்தோம். இந்த அக்கா தான் ஜாதிக்காரன் ஒருத்தி என்ன பார்த்து துரத்துனப்போ மகேஷ் அக்கா தான் என்ன காப்பாத்துனாங்க. சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்காங்க, எங்க காதல் இன்னைக்கு ஜெயிச்சிருக்குன்னா அதுக்கு அவங்களும் ஒரு காரணம். அவங்கள பார்த்து நன்றி சொல்லணும்னா நாங்க ஒண்ணு சேர்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிரும். அதனால அக்காவுக்கு நன்றி சொல்லிட்டு போயிடலன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் பாதுகாப்பா கூப்பிட்டு வந்தேன். ஏன் மகேஷ், இவங்க காதலுக்கு நீ இவ்வளவு உதவி பண்ணியா? எப்படி வெற்றிக்கு ஆரம்ப புள்ளியே நீங்க தானே? பெருமையா பேசுறது, நன்றி சொல்றது, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. மலையளவு உதவி செஞ்சிருந்தாலும் செஞ்ச உதவிக்கு நன்றி எதிர்பார்க்காதது உங்க பெருந்தன்மை. அந்த உதவிக்கு நன்றிய சொல்ல வேண்டியது எங்க கடமை. உங்க உதவிய எங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம். ஐயோ, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம், அப்புறம் ஏன் வாழ்நாள் குறைஞ்சு போயிரும்? இல்ல, அதாவது நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா பாதுகாப்பா எங்கயாவது வாழணுங்கிறதா மகேஷோட ஆசை. அதை சொல்றத மாத்தி மாத்தி சொல்லிருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லக்கா, என் நன்றி கொன்றாருக்கு முய்வுண்டா முய்வில்லை, இசை நன்றி கொன்ற மகருக்குன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காருக்கா. என்ன இவன் வேற கொன்றா கொன்றா சொல்லிருக்கா, முதல்ல உங்களை கூட்டி கிளம்பணே. வாங்க போலாமா அக்கா? காமு அக்காவை பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு, அவங்களுக்கும் நன்றி சொன்னேன்னு சொல்லிருங்கக்கா. நாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் போன் பண்றோம்க்கா. நீங்க யாருக்குமே போன் பண்ண கூடாதுங்கற என்னோட கருத்து, புரியுதா? ஆமாண்ணே ஆமாண்ணே, அதனால தெளிவா அழுத்தமா சொல்லுனே, போன் பண்ணிடாதீங்க. சரி வாங்க வாங்க, போன் ஏன் போன் பண்ண வேணாங்கற நான் தெளிவா சொல்றேன். வாங்க போடா, வீமா போடா, அப்பா வீமா போ. என்ன சந்தேகம்னா, இப்ப நீ ஏன் எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டே இருக்க? நீங்க பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு இப்படி பொட்டலம் கட்டி கொடுத்தது பெரிய விஷயம். அந்த ஊர்ல நீங்க மூணு பேர் மட்டும் போயிருக்கீங்க, அம்புட்டு பயல்களும் அருவா இடம் நின்றுக்காங்க. கொஞ்சம் தவறு இருந்தா என்ன ஆயிருக்கும்? எதுக்கு இந்த ரிஸ்க்? இப்ப அவங்க துரத்திட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அதுல ஒருத்தர் இந்த ரேவதியின் தங்கவேலும் இங்க சாப்பிட்டுட்டு போறத பாத்துட்டு போய் அவங்க ஊர்க்காரங்கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோ, என் கழுத்துல அருவாளை வச்சு கடத்திட்டு போயிட மாட்டாங்க. அப்புறம் அவங்க அண்ணனுக்கு போனை போட்டு அந்த ரேவதியின் தங்கவேலையும் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சாதான் இந்த அழகான தங்கச்சி விடுவேன்னு சொல்லி அண்ணன் மிரட்ட மாட்டாங்க. அப்ப அண்ணன் நிலைமை என்ன ஆகும், என் புருஷன் நிலைமை என்ன ஆகும்? சரி.